ஆனது நம நடராஜானது ஹரிமோகன் நம நடராஜானது. நீ பேசக்கூடிய வார்த்தை அது, ஆமா நாங்க பேசுறது அது இல்ல. உங்களுக்கு வராது இல்ல, நாங்க ஐதீக பேசுறவா, ஐதீக பேசுறவா நாங்க. என்ன ஒண்ணு மாதிரி உனக்கு எனக்கு வாடா போடா பேச மாட்டோம். நாங்க வாடி போடி வாடா போடா அப்படின்னா பேசி வாடி போடியா? ஆமா ஆடி போடி பேசலாம். யார பேசுறது? எல்லாரையும் பேசுவோம். கட்ட பொட்டாட்டியா அடிய வாடி கூப்பிடலாம். ஆமா கட்ட பொட்டாடி கூப்பிடுங்க. ஆத்தா போய் வாடி கூப்பிடலாமா? ஏன் கூப்பிடுங்க? கூட்ட குப்பை ஏன் கூப்பிடாது? ஆத்தா போய் வாடி கூப்பிடுறாங்க. ஏய் லோகத்துல பொட்டாட்டிய வாடி கூப்பிடுங்க. ஆத்தா போய் வாடி. ஏய் லோகத்துல ரெண்டு ஜாதிரா இருக்கு. சரி ஆத்தாலே வாடி கூப்பிடு. தங்கச்சி எப்படி வாடி கூப்பிடலாமா? ஆமா கூப்பிடலாம். உங்க உங்க தெருவுல கூப்பிட்ட மாதிரி நீங்க சேலம் தோப்புல வந்து எங்க தங்கச்சி அக்கா வந்து ஆடி ஓடி கூப்பிட்டேன். ரெண்டு கட்டு வளர்க்க மாதிரி பிஞ்சு. சட்டம் கிடையாது. ஒன்னு நூறு
நூறுல ஒண்ணு போனா பாக்கி 90 தூங்கும் போது யார் சொன்னது? ரெண்டு சைப்பர் தானே, ஒண்ணு போனா ரெண்டு சைப்பர் தானே. இப்படி போடாத, கீழே சைப்பர போடு, அதை ஒண்ணு விட போமா பாப்போம். சரி சரி, நலமாக வாழ முடியும், நன்றாக இருக்க முடியும், நன்றாக மழைகையும் அந்த அம்பாளுக்கு உயிரை கொடுக்க வேண்டும். அதற்கு நான் தான் நாள் வச்சு கொடுக்கணும். நான் காய்கறிகள் சாப்பிடுவோம், கறி சாப்பிடுவோம். நான் தண்டு கிழங்கு சாப்பிட என்ன வார்த்தைகள்? எப்படி சூத்திர வாழ? ஆமா, எங்களுக்கு அப்படி ஒரு வாழே கிடையாது. வாழ் இல்ல, நீ சூத்திர வாழ் சொன்ன. சூத்திரவா? ஆமா, நல்ல பிராமணவா. பெரிய கடலுக்கு போய் சேருது. கடல்ல போய் சேரு. ஆமா, கடல்ல நண்டு நத்த மீன் கரவாடு உப்பு எல்லாம் வந்து. சரி, நண்டு சாப்பிடும், கரவாடு சாப்பிடும், மீன் சாப்பிடும், உப்பு சாப்பிடும். சரி, நீ சரியான ஒரு ஐயருக்கு உப்பு எங்க வழியுது, நண்டு எங்க இருக்குது? நடுக்கடல நண்டு மீன் இருக்கும், உப்பு பக்கத்துல இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தெரியல என்ன உப்பு நண்டு இருக்கு, தலைமலை இருக்கு. ஓஹோ, அங்கதான் கடல்ல மீன் இருக்கு. ஓஹோ, அங்கதான் உப்பு இருக்கு. அதான் உப்ப போட்டதே கருவாடு எல்லாம் நல்ல விஞ்ஞானி. அது உப்பு போட்டு சாப்பிடுறான், நீ உப்பு எல்லாமே சாப்பிடுறேன். வேண்டாம், சரிதான், பிரபாதம் வேண்டாம். சேசு வெஞ்சிட்டு அடந்து போமான சுத்தி எல்லாம் வந்தோம். சரி, பிள்ளைனா புள்ள அவதாயா புள்ள நோத்தாளுக்கா புள்ள பத்து பிள்ளைங்க பத்து விட்டுருக்க எங்க ஆத்தாளுக்கா புள்ள பத்து. ஆமா ஆமா, கெட்டதுக்கு புள்ள பத்து வெங்கட்ராமன் பேர் வச்சா. எங்க வெங்கட்ராமன் பேர் வச்சா? புள்ள பிறந்தா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை. அவன் நல்லவனாவது தீயவனாவது அன்னை வளர்ப்பு. ஆமா, உண்மைதான். எட்டு அவனை பத்து ஆத்தாங்க, தாய் வளர்க்கறத பொறுத்தே புள்ள. ஆமா, தரதலையா பிறந்த கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் எப்படி பிள்ளைய வளர்க்கறாங்களோ அதே புள்ள. ஆமா, அது மாதிரி உங்க ஆத்தா ஒன்னே பத்து விடுங்க. உங்க ஆத்தா ஒன்னே பத்து விடுங்க. கெண்டத்துக்கு ஒன்னே தண்ணு சாப்பிட விடுங்க, நண்டு சாப்பிடுவோம். அங்க அப்படி இங்க எப்படி ஐயரி எப்படிதான் ஐசரி? அந்த சேசு பேல பாம்பு செத்து விட்டார்ல. ஏ சேசு பேலா, லோகிதாசன் அது நீ போய் சொல்லு. இங்க வர்ற சொல்லவே பிறந்தவன் நீ. யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இருந்தாலும் ஆயிரம் பொன். நல்லதுக்கும் செய்வ, கெட்டதுக்கும் செய்வ. ரொம்ப என்னடே தாத்தா விட்டுறா, யார் இருக்கான்னு கேக்குறா? தாத்தா விட்டு யார் இருக்கிறா? மாமி வாங்கோ, வாங்கல வந்துட்டோம். அந்த அம்மா வந்தாங்க. நீ படத்தை சொல்லி கொடு. ஏய், எப்படி உங்க பிள்ளை மாமூலி செத்து விட்டாரு? ஏண்டா விஜய் விஜய் காசு வாங்கி ஏய்
அவனே இறந்துவிட்டான், இவாளி கொண்டு சாய் போயிருந்தாங்கிறியா? இடம் பார்த்து சொல்லணும். சாப்பிடவில்லையா? அவன் சாப்பிடவில்லையா? அதன் பிறகு என்ன நடந்தது?
ஐயா பிறந்த பாசம் இருக்கிறது, சகோதர பாசம் இருக்கிறது, சகோதரி பாசம் இருக்கிறது, அதை காட்டிலும் சிறந்தது இந்த தாய் பாசம். ஐயா பெற்ற குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் உண்டாக நிலை இருந்தால் அந்த தாயோட கண்களிலே தந்தை அறியாமலேயே கண்ணி பருவம் பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்த வகை யாரோ கத்தையால் கொண்டு வருவோம் வதக்கி வா வதக்கி வா. அதுபோல் என்று என் கண்களிலே என்னை அறியாமலேயே கண்ணி வருகிறது பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த வகை யாரோ கத்தையால் கொண்டு வருவோம் வதக்கிறது வதக்கிறது. பெரிய படம் என் கண்ணு உழுந்துருச்சு, நான் கண்ணை கட்டி முடிக்கிட்டேன், இவன் தான் முடிச்சுட்டே இருந்தா இவனா தெரியும் பாம்பு
அவனுக்கு எப்படி ராமனு வந்தது. 56 தேசத்தை வாழ மகன் பிறந்து விட்டான், பிறந்து விட்டான் என்றெல்லாம் நான் நினைத்தேன். நினைத்து மண்கோட்டை ஆக்கி விட்டாயா என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆக்கி விட்டாயே.
என்ன வருவாயில் என்னடா நினைத்தா, உன் தந்தையை நினைத்தாயா இல்லை தாயை நினைத்தாயா? ஐயோ, நான் மேலாக்கடா அந்த பாடு பாம்புக்கு இறை கொடுத்திருக்க மாட்டேன்டா. ஐயோ, நான் ஒரு பாவியாகி விட்டேன். இறைவா, உனக்கு கண்ணில்லையா? என் மகன் உரை எடுத்துக்கொண்டு இப்படி என்னை சோதித்து வேடிக்கை பார்க்கின்றாயே, என் உயிரை எடுத்துக் கொள்ள கூடாதா? என் மகன் உயிரை விட்டு நிற்க கூடாதா? இறைவா, என்னை ஏன் படைத்தா? என்னை எதற்கு படைத்தா? மன்னனை பிரித்து எடுத்துக்கொண்டாய், மக்களையும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டாய், இப்பொழுது என் மகனையும் பிரித்து நீ எடுத்து அவனை பார்க்க வேண்டும் ஐயா. என் மகன் எங்கு இருந்து கிடக்கிறான் என்பதை சொல்லுங்கள்